உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வாழ்நாள் முழுக்க அவர் சேவை செஞ்சாரு, ஆனா பலன் இப்போ இவருக்கு கிடைக்க போகுது. அவரோட பேரு, மரியாதை, வாங்குறது குடுக்கறது எல்லாமே வருணுக்கு தான் கிடைக்கும். இல்ல அம்மா, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தான் புரியுது இல்ல? எங்க வீட்டுல இவ்ளோ பெரிய விஷயம் நடந்தது உங்களுக்கு சாதகமா ஆயிடுச்சு. என்னமா சொல்ற? நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க நடுவுல பேசாதீங்க. மாமாவோடது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதனாலதான் ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாம கல்யாணத்தை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு வந்துட்டாங்க கொள்ளைக்காரங்க. நீங்க என்ன பேசுறீங்க? உங்களை தங்கச்சியா நினைக்கிறேன், அதான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? நீங்க எதுவும் வாங்கிக்க மாட்டீங்களா? வயல வாங்கிப்பீங்க, அதுக்கப்புறம் இவன் சேவகனா ஆக மாட்டானா சொல்லுங்க. ஏன் ஆக கூடாது? இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? இதுதானே நம்ம குடும்பத்தோட வழக்கம். இப்பதான் மனசுல இருக்கிறது வெளியே வருது. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவங்க சொல்றதை கேட்டீங்களா? புரிஞ்சிருச்சா? இப்பதான் ஹார்ட் டு ஹார்ட், டங் டு டங் பேசிருக்கீங்க. வழக்கம்னு சொல்லிக்கிட்டு எங்க சொத்த பறிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அம்மா பாத்தீங்களா? எங்க பாத்தீங்கல்ல? சும்மா நம்மளுக்காகவாவது இவங்க எதுவும் வேண்டான்னு சொல்லலாம்ல? எங்களுக்கு லக்ஷ்மி மட்டும்தான் முக்கியம், வேற எதுவும் வேண்டாம்னு சொல்லிருக்கலாமே. லக்ஷ்மி வெறும் கையோட வந்தா கூட நாங்க கூட்டிட்டு போவோம்னு சொல்லிருக்கலாமே. ஏன் சொல்லல? அதானே, நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்க கைக்கு வந்தத நீங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவீங்களா என்ன? உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு லக்ஷ்மி முக்கியம் இல்ல, லக்ஷ்மி கிட்ட இருந்து வரப்போற லக்ஷ்மி தான் முக்கியம். ஆனா ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, லக்ஷ்மி இந்த வீட்டோட லக்ஷ்மி பொக்கிஷம். இங்க பாருங்க, உங்களை மாதிரி பேராசக்காரங்களுக்கெல்லாம் எங்க பொண்ணை கொடுக்க முடியாது. ஆண்டி ப்ளீஸ், நீங்க பெரியவங்களா இருக்கறதால ரொம்ப பொறுமையா இருக்க, அதுக்காக எங்க அம்மாப்பாவை என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காதிங்க. ஓ ஹலோ, ஐ கம் ஃப்ரம் சென்னை. சரியா, பார்த்த உடனேவே யார் எப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன். நீங்க கல்யாணத்தை முடிவு பண்ண வரல, உங்க மனசுல இருக்கறத சொல்ல வந்திருக்கீங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்றத இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. நீங்க சம்மந்தி கிடையாது, கொள்ளை அடிக்கிற கொலைகாரர். நீங்க ரொம்பவே பேசிட்டீங்க, நாங்களும் நிறைய கேட்டுட்டோம். ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கங்க, இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு வேற எதுவுமே முக்கியமா இருந்தது கிடையாதுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பெருசா நினைக்கிறது மனோஜ் அண்ணாவோட நம்பிக்கை, அவரோட வார்த்தை, அவரோட வாக்கு, அவரோட நம்பிக்கை எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க. இப்போ எங்களையும் இப்படி ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. இங்க பாருங்க ராணா, எங்க மரியாதை இல்லையோ, நம்பிக்கை இல்லையோ, அப்படிப்பட்ட இந்த வீட்டோட எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால இப்ப இன்னைக்கு இந்த நிமிஷமே நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். வாமா போலாம். நீங்களும் போயிட்டீங்க, இப்ப வரணும் போயிட்டாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.